வணக்கம். இந்த வீடியோல தமிழ்நாட்டோட தென்கோடி மக்கள் பல பேரால பக்தியோடையும் பயத்தோடையும் கும்பிடப்படக்கூடிய மந்திரமூர்த்தின்னு சொல்லப்படக்கூடிய வண்ணார மாடசாமியுடைய கதையை பத்தி பார்க்கலாம். இதே கதையில புதியவன் சாமின்னு சொல்லப்படக்கூடிய தடிவீரசாமியுடைய கதையும் சேர்ந்து வரும். இந்த வண்ணார மாடசாமியும் புதியவன் சாமியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி இவங்க குலசாமிகளா கும்பிடப்பட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற முழு கதையையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கதை எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தா, சுமாரா 400 வருஷங்களுக்கு முன்னாலதான் நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஏரியாக்கள்ல நடந்திருக்கு. சோ நம்ம எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மந்திரமூர்த்திங்கிற வண்ணார மாடசாமி 1600கள் வாக்குல தான் இந்த ஏரியாவில மந்திர தந்திர வேலைகளை பார்த்துக்கிட்டு, அவருடைய குலத்தொழிலான துணி துவைக்கிற தொழிலையும் பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. என்னதான் இது ஒரு உண்மை கதையா இருந்தாலும், சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கதையில கிளைமேக்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல இது கொஞ்சம் பெரிய கதை, வண்ணார மாடசாமியுடைய முழு வரலாறையும் கவர் பண்றதுனால கொஞ்சம் லென்த்தா இருக்கும். அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கதையை ரெண்டு பகுதிகளா பிரிச்சுப்போம். முதல் பகுதி வண்ணார மாடசாமி பிறப்பதற்கு முன், இரண்டாவது பகுதி வண்ணார மாடசாமி பிறந்த பின். இந்த வண்ணார மாடசாமி பிறக்கிறதுக்கு முன்னால சொல்லப்படக்கூடிய முன் கதையில நிறைய கேரக்டர் சொல்லுவாங்க. இதுல வண்ணார மாடசாமியுடைய குடும்பத்தோட பூர்வீகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய அப்பாவும் அம்மாவும் எப்படி ஊர் விட்டு ஊரு பஞ்சம் உழைக்க வந்தாங்க, அப்படி அவங்க வந்து சேர்ந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு, இவங்க இந்த ஊருக்கு வந்து சேர்றதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, அந்த ஊர்ல வண்ணார மாடசாமி எப்படி பிறக்கிறாரு, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம முதல் பாதியில பார்ப்போம். அடுத்து கதையுடைய இரண்டாம் பகுதியில குழந்தையா இருக்கிற மாடசாமி எப்படி வளர்றாரு, எப்படி மந்திர தந்திர மாயாஜால வித்தைகளை எல்லாம் கத்துக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு புதியவன் கூட சேர்ந்து எப்படி எல்லாம் வாழ்க்கையில லூட்டி அடிச்சு சுத்துறாரு, அவருடைய கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், கல்யாணம் ஆன அப்புறமா கூட அவருக்கும் அந்த ஊர்ல இருந்த ஒரு குமரி பொண்ணுக்கும் ஏற்பட்ட ரகசியமான பழக்கம், இந்த பழக்கம் வெளியே தெரிய வரும்போது என்னெல்லாம் நடக்குது, உயிர் நண்பனுடைய துரோகம், மாடசாமியுடைய கடைசி முடிவு எப்படி இருந்துச்சு, இப்படி பல விஷயங்களை இரண்டாவது பகுதியில பார்ப்போம். இந்த கதை இப்ப எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, வடநாட்டுல காசியில ஆரம்பிக்குது. இல்லை, இவ்வளவு நேரமா தின்ன வேலி நாகர்கோவில் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப ஒரே அடியா காசிக்கே கூட்டி போயிட்டே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆமா, காசியிலதான் ஓபனிங் சீனு. இங்க தெற்க கன்னியாகுமரியில பூதப்பாண்டி அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரியவர் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருந்திருக்காங்க. ரெண்டு பிள்ளைகளையும் நல்லா வளர்த்து விட்டுட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு இந்த பெரியவர் இந்தியாவுடைய கடைசி எல்லையான குமரியில இருந்து நடைய கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. மனுஷன் போறாரு போறாரு, பல ஸ்டேட்டுகளை கடந்து மேல காசிக்கே போய் சேர்ந்துறாரு. போற வழிபூரா பல கோயில்கள்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டே வந்து கடைசியா காசியில வந்து இவர் செட்டில் ஆயிட்டாப்ல. இந்த பெரியவருடைய மக வைத்து பேரனா தான் இனிமேல் நம்ம ஹீரோ பின்னால பிறப்பாப்ல. சோ வாழ்க்கையில இருந்த சலிப்பாலையும் சிவபெருமான் மேல இருந்த பக்தியாலையும் நம்ம பெரியவர் சிவனாண்டி காசிக்கு வந்திருந்த இதே நேரமா பார்த்து, திருநெல்வேலி சீமையில நெல்லையப்பர் கோவிலுடைய தர்மகர்த்தா, பெரிய பணக்காரரு, நல்ல அதிகாரம் படைச்சவரு, அவரும் ஒரு மாசம் இந்த காசிக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாமே சொல்லி இந்த பக்கம் கிளம்பி வந்திருக்காரு. இந்த தர்மகர்த்தாவும் நம்ம பெரியவரும் ரெண்டு பேரும் காசியில மீட் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே தமிழர்களா இருக்கிறதுனால நல்லா பழகிக்கிறாங்க. நம்ம பெரியவர் ரொம்ப நாளா காசியில வந்து தங்கி இருந்து இந்த ஏரியா பூரா நல்லா தெரிஞ்சு வச்சிருந்ததுனால புதுசாங்க வந்திருக்கிற நம்முடைய தர்மகர்த்தாவுக்கு ஊரை நல்லா சுத்தி காட்டுறதுல இருந்து அவருக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுன்னு பல ஹெல்ப்புகளை பண்றாரு. இப்படியாக இந்த தர்மகர்த்தா வடமலையப்ப பிள்ளை காசி விசிட்ட முடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம பெரியவர் அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, என்னுடைய மகன் குடும்பமும் மகளோட குடும்பமும் கன்னியாகுமரியில பூதப்பாண்டிங்கிற ஊர்ல இருக்கிறாங்க, உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவிய இந்த ஏழை வண்ணானுடைய மக்களுக்கு நீங்க செய்யணுமியான்னு கேட்டுக்கிறாங்க. தர்மகர்த்தாவும் நேரம் வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு காசியிலிருந்து கிளம்பி திருநெல்வேலி வந்துடுறாரு. இப்போ திருநெல்வேலிக்கு திரும்பி வந்துட்ட நம்முடைய தர்மகர்த்தாவை பாக்குறதுக்கு ஒரு 7 ஊர்களுக்கு நாட்டாமையா இருக்கிற செம்பர குடும்பன் அப்படிங்கிறவர் வர்றாரு. வந்த அந்த நாட்டாம நம்ம தர்மகர்த்தா கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. ஐயா தர்மகர்த்தா, எங்க ஊரு சேந்தமங்கலம், எங்க ஊர்லயும் சுத்துப்பட்டி 7 ஊர்லயும் சரியான பஞ்சம், விவசாயம் எல்லாம் போயிச்சு போச்சு, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உங்களால எங்க ஊர் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா ரொம்ப புண்ணியமா போகுமியான்னு சொல்லிட்டு இந்த நாட்டாம தர்மகர்த்தா கிட்ட சொல்றாரு. உடனே தர்மகர்த்தா, ஆஹா, இப்படி இத்தனை ஊர் மக்கள் பசியோடையும் பட்டினியோடையும் கிடக்குறாங்களே,
மக்களுக்கு சோறு கொடுக்காம நம்ம எல்லாம் கோயில் தர்மகர்த்தான்னு சொல்லிக்கிட்டு சாமிக்கு மட்டும் சேவகம் பண்ணி என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான 1000 கோட்டை நெல் விளையக்கூடிய நல்ல வளமான நிலங்களை பயிர் செஞ்சு பொழைச்சிக்குங்கன்னு சொல்லி யாரும் பசியில வாடாம பாத்துக்குங்கன்னு சொல்லி நம்ம நல்ல மனுஷன் தர்மகர்த்தா இந்த 700 நாட்டாமைக்கு ஒரு பட்டயம் எழுதி கொடுக்கிறாரு. அந்த பட்டயத்தோட சேர்ந்து இந்த தர்மகர்த்தா 2 கண்டிஷன்களை போடுறாரு. முதல் கண்டிஷன், இது கோவில் நிலம், நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு தான் உங்களுக்கு கொடுக்கறேன், அதனால உங்களுக்கு கிடைக்கிற மொத்த விளைச்சல்ல ஒரு பகுதியை நீங்க கோவிலுக்கே கொடுத்துடணும். அடுத்து 2வது கண்டிஷனு, உங்க 700 மக்களுக்கு மட்டும்தான் இந்த நிலங்கள் பயன்படணும், வேற யாராவது புது ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள எண்ணிய கேட்காம உங்க ஊர்ல நீங்க குடி வைக்கவே கூடாது இப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த 700 நாட்டாமக்காரரும் சரிங்க தர்மகர்த்தான்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போயிடுறாப்ல. அப்புறம் கொஞ்ச நாள் ஓடுது. அதுக்குள்ள இந்த 7 ஊருக்கும் துணிவு வச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு வண்ணார் வீடு அங்க இருந்திருக்காங்க. அவங்க இந்த பகுதியில சரியான பஞ்சமா கிடக்குதுன்னு நினைச்சு வேற ஒரு ஊருக்கு பஞ்சம் விளைக்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இந்த 700 மக்களுக்கும் துணி வெளுத்து கொடுக்கறதுக்கு அந்த ஊர்கள்ல வண்ணாரே இல்ல. சரி, வேற ஏதாவது ஊர்ல இருந்து வண்ணார்களை கூட்டியாந்து இங்க வேலைக்கு வச்சுக்கலாம்னு பார்த்தா கூட நம்ம தர்மகர்த்தா என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு, என்னைய கேட்காம உங்க ஊர்கள்ல புது ஆளுகளை யாரும் குடியமர்த்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவர்கிட்டயே போய் ஒரு வண்ணார் வீட்டை மட்டும் எங்க ஊருக்கு துணி துவைக்கிறதுக்காக புதுசா இங்க தங்க வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கறதுக்காக நம்ம 700 நாட்டாம கிளம்பி போறாரு. இப்படி வந்து நாட்டாம ஒரு வண்ணார் வீட்டை புதுசா குடி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்கும் போதுதான் நம்முடைய தர்மகர்த்தாவுக்கு காசியில அவருக்கு ஹெல்ப் பண்ணின அந்த பெரியவர் தானும் ஒரு வண்ணானுனும் தன்னுடைய மகன் குடும்பமும் மகள் குடும்பமும் கன்னியாகுமரியில பூதப்பாண்டிங்கிற ஊர்ல இருக்காங்கன்னும் தர்மகர்த்தாவால அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு சொன்ன எல்லா விஷயங்களுமே அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம தர்மகர்த்தா இந்த 700 நாட்டாமகிட்ட, உங்க ஊர்களுக்கு வண்ணா வேணும்னா பூதப்பாண்டிங்கிற ஊர்ல இருக்கிற வண்ணார் குடும்பங்களை கூட்டிட்டு வந்து இங்க அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு கொடுத்து 3 வேளை சாப்பாடும் போட்டு அவங்க செய்யற வேலைகளுக்கு தினமும் கூலியையும் கொடுத்து குடியமர்த்தி வச்சுக்கங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஊர் நாட்டாம செம்பர குடும்பம் தன்னுடைய 7 தம்பிமார்களை கூப்பிட்டுக்கிட்டு கன்னியாகுமரியில பூதப்பாண்டிக்கு போறாரு. அங்க 2 குடும்பங்கள் இருக்கு. ஒன்னு நம்முடைய காசியில இருந்த பெரியவருடைய மகன் குடும்பம், அவருடைய பெயர் நீலவண்ணார். 2வது பெரியவருடைய மகள் குடும்பம், இந்த மகளுடைய பெயர் மாடியம்மாள். இந்த மாடியம்மாளுடைய புருஷன் பேரு மாடவண்ணார். இந்த மகன் நீலவண்ணார் என்ன சொல்லிடுறாரு, என் தங்கச்சி வீடுதான் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அதனால அவங்களையே இந்த வேலைக்காக உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் குடியமர்த்தி வச்சுக்கோங்க, நான் இங்கேயே இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன வேலையில பார்த்து பொழைச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த 700 நாட்டாமையும் அந்த மகளையும் அவளுடைய கணவனையும் கூப்பிட்டுக்கிட்டு தங்களுடைய ஊரான சேந்தமங்கலத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. தங்கிறதுக்கு வீடு கொடுத்தாச்சு, 3 வேளை சாப்பாடு போட்டாச்சு, இது போக அவங்க துணி துவைச்சு கொடுக்கறதுக்கு தினமும் கூலியும் கொடுத்துறாங்க. இப்படி தங்குற இடத்துக்கும் சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டதுனால வாங்குற சம்பளம் பூரா மிச்சமாயி போயிருது. அவங்களும் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா காசு பணம் சேர்த்து வச்சு முன்னேறி வராங்க. குடும்பம் ரொம்ப சந்தோஷமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய குறை இருந்துச்சு. அது என்னன்னா, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகியும் இந்த புருஷன் முன்னாடி 2 பேருக்கும் குழந்தையே இல்ல. இந்த விஷயத்தை நினைச்சு அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது சுத்தியில இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சங்கரங்கோவிலுக்கு போய் நேத்தி கடன் போட்டு அங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு மாசமும் கடைசி வெள்ளியில புருஷன் முன்னாட்டி இவங்க 2 பேரும் நடந்தே போய் சங்கரங்கோவில்ல ஒரு நாள் முழுக்க நைட்டு தங்கி இருந்து அங்க சாமி கும்பிட்டு வருவாங்க. இப்படியாக 20 மாசம் தொடர்ச்சியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இதே மாதிரியே புருஷனும் கொண்டாட்டியும் நடந்தே சங்கரங்கோவிலுக்கு போய் அங்க சாமியை கும்பிட்டு ஒரு நாள் ராத்திரி புள்ள தங்கி தங்கி வர்றாங்க. ஆனா இப்படி 20 மாசமும் கடைசி வெளியில போய் சாமி கிட்ட கிடையா கிடந்து பார்த்தோம், சாமி இவங்களுக்கு எந்த வரமுமே கொடுக்கல. அதனால 21வது மாசம் கடைசி வெள்ளியில சங்கரங்கோவிலுக்கு போய் சங்கரனையினார் சன்னதி முன்னால உட்காந்து இந்த பொண்ணு அழுகையா அழுகுது, ஆண்டவனே எனக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம இருக்குன்னு சொல்லி கெஞ்சி பாக்குது. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு துறவி, அம்மா நீ அழுகாத, இன்னையிலிருந்து 10வது மாசத்துல உனக்கு அழகான ஒரு ஆம்பளை பைய பறப்பாம், அழகோடையும் அறிவோடையும் வளர்ந்து வருவியாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், இந்த பையனுடைய 21வது வயசுல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டத்தை மட்டும் அவன் தாண்டிட்டான்னு வச்சுக்க, 100 வயசு வரைக்கும் அவனை யாரும் அசைச்சிக்க முடியாது, கவலைப்படாம வீட்டுக்கு போயிட்டு வாமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல சிவபெருமானும் நாராயணனும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன் இவங்க 2 பேரும் திடீர்னு கனவுல வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா, இவங்க சங்கரங்கோவில் போனாங்க பாத்தீங்களா,
சங்கரங்கோவிலுடைய முக்கியமான அம்சமே அங்கே சிவபெருமானும் நாராயண பெருமானும் ரெண்டு பேரும் எப்படி சிவபெருமானும் பார்வதியும் தங்களுடைய உடல்ல பாதி பாதியே கொடுத்து நிக்கிறாங்களோ அதே மாதிரி சிவபெருமானும் நாராயண பெருமானும் ஒரே உருவத்திலே பாதி பாதி தங்களுடைய உருவங்களாக சேர்ந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமானும் நாராயணனும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்படி கஷ்டப்படுறாளே, இவனுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாராயண பெருமாள் ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்போ சிவபெருமான் என்ன சொல்றாரு, இந்த தம்பதி செஞ்ச முன்ஜென்ம பாவங்களாலதான் இவங்களுக்கு இப்படி குழந்தை பாக்கியமே கிடைக்காம இருக்குதுன்னு சொல்லும் போது நாராயண பெருமாள் சொல்றாரு, சிவபெருமானே அப்படிலாம் நம்ம விட்டக்கூடாது, நம்மை நம்பி வந்த இந்த பக்தைக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீரணும்னு சொல்லி கெஞ்சி கேட்கும் போது அப்ப நீயே போய் அவங்களுக்கு குழந்தையா பிறந்துடும் சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிடுறாரு. இந்த கனவு வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா எழுந்து பாக்குறாங்க. அடுத்து அவங்க மாசமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சரியாக 10வது மாசத்துல ரொம்ப அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு வாசமுத்து அப்படின்னு பேர் வச்சு இந்த அப்பாவும் அம்மாவும் ரொம்ப செல்லமா வளர்த்து வர்றாங்க. இந்த வாசமுத்துவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகோடையும் அறிவோடையும் வளர்ந்து வராரு. வளர்ந்து வர்றவருக்கு 16 வயசாகி இளவட்டம் ஆகி போயிடுறாரு. இப்படி இளவட்டமான இந்த வாசமுத்து தன்னுடைய தாய் மாமா வீடு எங்க இருக்கு, கன்னியாகுமரியில பூதப்பாண்டியில இருக்கு. அங்கிருந்துதான் இந்த அப்பா அம்மாவும் பஞ்சம் அடைக்கிறதுக்காக இந்த சேந்தமங்கலம் வந்திருக்காங்க. அதனால தன்னுடைய தாய் மாமனுடைய வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி இந்த 16 வயசான வாசமுத்து பூதப்பாண்டிங்கிற ஊருக்கு போய் சேர்றாரு. அங்க இருந்த இவருடைய தாய் மாமா நீலவண்ணார் என்ன சொல்றாரு, மருமகனே வாங்க இருங்க தங்கி இருங்க, மாமா தொழில் விஷயமா வெளியில போறேன், போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன், வீட்டுல இருங்கன்னு சொல்றாரு. ஆனா இந்த வாசமுத்து, நீங்க எங்க போனாலும் நானும் உங்க கூட தான் மாமா வருவேன்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு மாமா கூட கிளம்பி போறாரு. மாமா என்ன தொழில் பண்ணுவாரு, அவர் ஒரு வண்ணார் தானே துணி கிணி வெளுப்பாருன்னு பார்த்தா அவர் என்னடா கழிப்பு கழிக்கிற வேலை, தீட்டு கழிக்கிற வேலைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மந்திரவாதிகள் செய்யற சில வேலைகளை எல்லாம் ஒரு வீட்டுல போய் பாக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்முடைய ஹீரோ வாசமுத்துவுக்கு அவரும் ஒரு மந்திரம் எல்லாம் படிச்சு மந்திரவாதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இதை தன்னுடைய தாய் மாமன் கிட்ட சொல்லும் போது இந்த தாய் மாமன் என்ன சொல்றாரு, மருமகனே நான் கத்து வச்சிருக்கதெல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் உன்ன ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், திருவனந்தபுரத்துல என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட நீ போனா வசியம் முதற்கொண்டு பலவிதமான மாந்திரிக வித்தைகள் உனக்கு கத்துக் கொடுக்குமான்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை திருவனந்தபுரத்துக்கு இந்த நீலவண்ணா அனுப்பி வச்சிருக்காரு. அங்க போய் எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு திரும்பி வர்றாரு நம்முடைய வாசமுத்து. அப்படி திரும்பி வந்தவர் மாமா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அவருடைய ஊருக்கு போய் அங்க கண்திஷ்டி கழிக்கிறது, பேய் ஓட்டுறது, காணாம போன பொருள்களை எல்லாம் மை போட்டு பாக்குறது, இப்படி பலவிதமான மாந்திரிக வித்தைகளை எல்லாம் பண்ணி அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய மந்திரவாதின்னு பேர் எடுத்து வச்சிருக்காரு. அதே நேரத்தில் இப்படி தன்னுடைய மருமகன் தன்னை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி ஆயிட்டானேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு போன இந்த தாய் மாமா தன்னுடைய மகளான சாத்தியம்மாளை கூட்டிட்டு வந்து வாசமுத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. இப்போ இந்த புருஷனும் கொண்டாட்டி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாந்திரிக வேலையில பாக்குறது, மறுபக்கத்துல அவருடைய குலத்துறையான துணிகளை எல்லாம் வெளுத்து கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம வாசமுத்துடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த வாசமுத்துவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவருடைய பெயர் புதியவன். இந்த புதியவனும் இவரும் சேர்ந்து ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்கிறதுனால ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே வாசமுத்து ஒரு மாந்திரிகம் பண்றவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதுவும் இல்லாம அவர் ஒரு வண்ணார் குலத்தை வேற சேர்ந்தவரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட இந்த புதியவன் அந்த ஊர்க்காரரு உள்ளூர்காரரு சேர்ந்து சுத்துறது நிறைய பேருக்கு பிடிக்கல. அதனாலயே இந்த புதியவனுக்கு அந்த ஊர்லயும் சரி அவங்க சொந்தக்காரங்களையும் சரி வேற யாருமே பொண்ணு கொடுக்கவே முன்வர மாட்டாங்க. இதனால புதியவன் வந்து என்ன சொல்றாரு, எப்ப வாசமுத்து நீ நல்லா கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆயிட்ட, உன் கூட பழகின ஒரே காரணத்துக்காக இந்த ஊர்ல ஒரு வயல எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேறாயான்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு வாசமுத்துவும், ரொம்ப கவலைப்படாத நண்பா, கண்டிப்பாக உனக்கும் கல்யாணம் நடக்கும், என்னால முடிஞ்ச ஏதாவது உதவிகள் இருந்தா நான் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி சொல்லிட்டு வாசமுத்து அன்னைக்கு அவர் வெளுத்து வச்சிருந்த துணிகளை பூராத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு கொடுக்க போறாரு. யாரு வீட்டுக்கு போறாருன்னு சொல்லி பார்த்தா, இந்த 7 ஊர்களுக்கு நாட்டாம செம்பர குடும்பம் இருந்தார் பாத்தீங்களா, அவர் வீட்டுக்கு துணிகளை கொடுக்க போறாரு. இந்த நாட்டாம ஏற்கனவே அந்த ஊர்ல ரொம்ப தாட்டிகமா பழகிறாரு. அது போக அந்த நாட்டாமைக்கு 7 தம்பிமார்கள் இருக்காங்க. இது போக இந்த அண்ணன்களுக்கெல்லாம் சேர்த்து கடைசியாக ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அந்த தங்கச்சியோட பேரு சோனமுத்து. இந்த சோனமுத்து 16 வயசு கன்னி பொண்ணு.
இவங்க வீட்டுக்கு தான் இப்ப வாசமுத்து துணிகளை பூரா துவைச்சு கொடுக்க போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல யாருமே இல்ல. அதனால இது வரைக்கும் தன்னுடைய அண்ணன்களையும் சொந்தக்காரங்களையும் தவிர வேற எந்த ஆண்மகனையுமே பார்த்திராத இந்த சோனமுத்து வெளியே வந்து துணி வாங்க வராங்க. இந்த 16 வயசு கன்னி பொண்ணு தன்னுடைய முதல் பார்வையில பார்க்கும் போது வாசமுத்து மேல அவங்களுக்கு காதல் உண்டாயி போயிருது. என்னன்னா இந்த பொண்ணு பாக்குற பார்வையே சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்முடைய வாசமுத்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுமா, உன் மனசுல எதுவும் ஆசையை கீசையை வளர்த்துக்கிறான்னு சொல்லிட்டு நம்முடைய வாசமுத்து அந்த பொண்ணு சோனமுத்துக்கு அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. இருந்தாலும் அது சின்ன பொண்ணு தானே, அதுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசு இல்ல. உங்க மீச ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி வாழ்ந்தாலும் உங்க கூட தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்படி எல்லாம் அந்த பொண்ணு தன்னுடைய ஆசைகளை வாசமுத்து கிட்ட சொல்லுது. புலிகளை பூரா கொடுத்துட்டு திரும்பி வர வழியில வாசமுத்து நிறைய யோசிச்சுக்கிட்டே வராரு. என்னன்னா இந்த சின்ன பொண்ணு கிட்ட நம்ம எவ்வளவு அட்வைஸ் பண்ணி பார்த்தாலும் அது எதுவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பக்கத்துல இருந்து அவருடைய நண்பன் புதியவன் வராரு. அப்போ புதியவன் கிட்ட இப்ப போன இடத்துல நடந்த எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாசமுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப வாசமுத்து சொல்றாரு, நீ தான் பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலன்னு ஊர் பூரா சுத்திக்கிட்டு இருக்க, ராணி மாதிரி இருக்கடா அந்த பொண்ணு, நீ ஏன் அந்த பொண்ணையே கட்டிக்கிற கூடாதுன்னு கேட்கும்போது, ஏயோ அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஊர்ல ஒரு பையனுக்கு பொண்ணு தர மாட்டியா, அந்த பொண்ணோட அண்ணன்மாரெல்லாம் எனக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுப்பாங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக வசியமை வச்சு எப்படியாவது அந்த பொண்ணை மயக்கி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க, கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துறா நண்பான்னு சொல்லிடுறாரு. இவர் சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அந்த ஃப்ரெண்டும் தன்னுடைய மனசுக்குள்ள ஆசைகளை வளர்த்துக்கிட்டு ரொம்ப நாள் காத்திருக்காரு. இப்படியாக காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு நாள் துணிகளை பூரா வெளுத்துக்கிட்டு அதே வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக நம்முடைய ஹீரோ போய் சேர்றாரு. அப்போ அவர் கையில மறைச்சு வச்சிருந்த மையை எடுத்து இந்த கன்னி பொண்ணு சோனமுத்துடைய புருவத்துல தடவி விட்டுறாரு. அப்படி தடவின மறு நிமிஷமே இந்த பொண்ணு நம்முடைய ஹீரோ வாசமுத்து கிட்ட மயங்கி போயிடுது. அதுக்கப்புறமா வாசமுத்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஊர்ல யாருக்கும் தெரியாம குளத்தங்கரையில தனியா இவர் வச்சிருக்கிற குடிசையில அந்த பொண்ணு கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. இப்படியாக யாருக்குமே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறதுமா இந்த குளத்தங்கரையில இருக்கிற வீட்டுல ஒதுங்கிறதுமா போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருது. ஆஹா, இந்த பொண்ணை மயக்கி நமக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப என்னடா இந்த பொண்ணை அவனே சேர்த்து வச்சுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ மேல இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய விரோதம் வந்துருது. ஆனாலும் அவர் அதை காட்டிக்கல, ரெண்டு பேரும் ரொம்ப சகஜமாவே பழகிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு நாள் மதியான நேரமா நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு பனைமரத்து மேல ஏறி அதுல இருந்து பதுனி கல்லு இதெல்லாம் இறக்கிட்டு இருக்காரு. அதே நேரமா பார்த்து இந்த ஜோடி அந்த குளத்தங்கரையில இருக்கிற குடிசைக்குள்ள ஒதுங்கி இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே காண்டாயி அன்னைக்கு சுத்திட்டு இருக்காரு. அந்நேரமா பார்த்து சாயங்காலமா இந்த ஏழூர் நாட்டாமர்கள் வருங்க, அவருடைய ஏழு தம்பிமார்களும் கல்லு குடிக்கிறதுக்காக இந்த ஃப்ரெண்டோட கல்லு கடைக்கு வந்திருக்காங்க. இவர் கல்லு ஊத்தி கொடுக்கும்போது, என்னையா டெய்லி ஊத்துறத கம்மியா ஊத்துற, இப்படியே நீ கொஞ்சம் கொஞ்சமா கல்லை குறைச்சு ஊத்திக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல உன்னோட ஒரு பனைமரம் இல்லாம எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவோம், அதுக்கப்புறம் உனக்கு பொழப்பும் ஓடாது, உன்னையும் காலி பண்ணி விட்டுருவோம் சொல்லிட்டு இந்த நாட்டாமையுடைய தம்பிமார்கள்லாம் தாட்டிக்கமா பேசுறத பார்த்து இந்த புதியவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. யோ, என்கிட்ட உங்க வீரத்தை காட்டுறத மோகன் பாட்டிக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற வண்ணாறு கூட சேர்ந்துட்டு உங்களுடைய தங்கச்சி சுத்திக்கிட்டு இருக்காளே, அவளை கண்டிக்கிற வழியை போய் பாருங்கய்யா, உங்க வீரத்தெல்லாம் போய் அவகிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ஏழு அண்ணன் தம்பிகளுக்கும் ரொம்ப கோவம் வந்துருது. யாரை பார்த்து என்ன வார்த்தரா சொல்ற, எங்க தங்கச்சியை பத்தி எங்ககிட்டயே தப்பா சொல்றியா, என்னடா புதுசு புதுசா கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு, என் பேருதான் புதியவன், நான் எந்த புது கதையும் விடல, நான் சொல்றது சரியா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்கியான்னு சொல்றாரு. உடனே அந்த அண்ணன் தம்பிகளாம் சொல்றாங்க, நீ சொல்றது மட்டும் தப்பா இருந்துச்சுன்னா உன்னுடைய தலை உடம்புல இருக்காது, சரியா இருக்குன்னு நீயே நிரூபிச்சு காட்டுறான்னு சொல்லும்போது, அப்ப நாளைக்கு பொழுது சாயறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த ஆத்தங்கரைக்கு வந்து நில்லுங்க, நான் பண மரத்து மேல ஏறி நிப்பேன், எப்ப இந்த ஜோடி அந்த தனி வீட்டுக்குள்ள போறாங்களோ அப்ப என்னுடைய தலை மேல கட்டி வச்சிருக்கிற துண்டை எடுத்து உங்களுக்கு சிக்னல் காட்டுவேன், உடனே அந்த குடிசைக்குள்ள போனீங்கன்னா நீங்க அவங்களை புடிச்சிடலான்னு சொல்றாங்க. அதே போலவே இந்த அண்ணன் தம்பிகளும் அடுத்த நாள் வந்துட்டு குளத்தங்கரையில ஒரு பக்கமா ஒளிஞ்சிருக்காங்க. இந்த ஜோடி அந்த வீட்டுக்குள்ள போகும்போது சரியா நம்மளுடைய ஃப்ரெண்டும் சிக்னல் காட்டிடுறாரு. இப்போ இந்த அண்ணன் தம்பி எல்லாம் போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது வீட்டுக்குள்ள அவங்களுடைய தங்கச்சியோட தங்கியிருந்த நம்ம ஹீரோ வாசமுத்து அங்கிருந்து ஒரு பூனை மாதிரி தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு வீட்டுல இருந்து பாஞ்சு வெளியே ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்து தன்னுடைய ஒரிஜினல் உருவத்தை மாத்திக்கிட்டு வாசமுத்து ஓடி போறாரு. பின்னாலேயே இந்த அண்ணன் தம்பிகளும் விரட்டி வராங்க. விரட்டி வந்தவங்க கடைசியா வாசமுத்துவை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சவரை கட்டி வச்சு, ஏண்டா கல்யாணம் ஆகி போன நீ ஒருத்தன், எங்களுடைய தங்கச்சி மேல உனக்கு காசு இருக்காடான்னு சொல்லிட்டு அவரை கட்டி வச்சு அடியா அடிக்கிறாங்க, அடிச்சு வெளுக்கிறாங்க.
ஆனா ஹீரோ வாசமுத்துவுக்கு எந்த வழியுமே தெரியல, அவர் பாட்டுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்காரு. விஷயம் தெரிஞ்சு வந்து அந்த ஏழூர் நாட்டாம இனிமேல் இவன் அடிக்க வேண்டாம், இவனுடைய குடும்பத்தையே இந்த இடத்துல குடியமர்த்த சொல்லியிருந்த அந்த கோவில் தர்மகர்த்தா வடமலையப்ப பிள்ளைகிட்டே போய் இவனை விடுவோம், அவரே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்லட்டும்னு சொல்லிட்டு 21 சங்கிலியை வச்சு வாசமுத்துவை கட்டி இழுத்துட்டு போறாங்க. வடமலையப்ப பிள்ளை என்ன சொல்லிடுறாரு, வாசமுத்து பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், அதனால உங்க ஊர் சேந்தமங்கலத்துக்கு ஆத்தங்கரையோரத்துல இருக்கிற ஆவாரங்காடு சாஸ்தா கோவில்ல வச்சு இவனை மாறுகை மாறுகால் வாங்கி கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதே மாதிரியே மறுபடியும் வாசமுத்துவை இழுத்துட்டு வந்துட்டு மாறுகால் மாறுகை வாங்குறதுக்கு இந்த அண்ணன் தம்பி மாறலாம் முயற்சி பண்றாங்க. ஆனா எத்தனை வெட்டி வெட்டி பார்த்தும் அவங்களால இவரை டச் கூட பண்ணிக்கிற முடியல. அப்போ நம்முடைய ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய உடம்புல, என் கழுத்துல, என்னுடைய நெஞ்சில, என்னுடைய வயிற்று பகுதிகளில் எல்லாம் சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா தான் எனக்கு உயிர் போகும், இவ்வளவு காலமா நானும் ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா ஏதோ நேரம் சரியில்லாம போய் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, இந்த சக்கரத்தை பூரா எடுங்க நான் செத்து போயிருவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் உடம்பில் இருந்த அந்த மூணு சக்கரங்களையும் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா வாசமுத்துவுடைய உயிர் பிரிஞ்சு போயிருது. அப்புறமா வாசமுத்துவுடைய உடலை எரிக்கும் போது அவருடைய மனைவி சாத்தியமாலும் இவரோடவே சேர்ந்து உடன்கட்டை ஏறி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவரை ரகசியமா காதலிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஏழூர் நாட்டாமையுடைய தங்கச்சி சோனமுத்துவும் தலைவிரி கோலமா ஓடி வந்து அதே இடத்துல அவருடைய சிதையிலேயே விழுந்து அவங்களும் உடன்கட்டை ஏறி போயிடுறாங்க. இப்படி இந்த மூணு பேர் இறந்து 8 நாளைக்கு அப்புறமா இந்த ஊர் நாட்டாம செம்பர குடும்பனை தவிர இவங்களுடைய சாவுக்கு காரணமா இருந்த எல்லாரையுமே தேடி தேடி வாசமுத்து ஆவியா வந்து கொண்டு போடுறாரு. அதுக்கப்புறமா அவரை காட்டி கொடுத்த அவருடைய நண்பன் புதியவனும் பனைமரத்து மேல ஏறி கல் இறக்கிக்கிட்டு இருக்கும் போது வாசமுத்து ஒரு தடியை வச்சு அடிக்க பனைமரத்து மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு நம்மளுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா வாசமுத்து கிட்ட தெரியாம தப்பு பண்ணி போட்டான் நண்பா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய நண்பனுக்கு கொஞ்சம் கரிசனம் காட்டி சரி போ இங்கிருந்து எழுந்து போ நண்பான்னு சொல்லும் போது பனைமரத்துல இருந்து கீழே விழுந்திருக்காரே நம்மளுடைய நண்பர், அவரால் எழுந்து போக முடியல, நீ என்னுடைய நண்பன்டா, நீ வீரன், இப்படி எழுந்து போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில இருந்த பொந்தந்தடியை அவனுடைய கையில கொடுத்து இப்ப எழுந்து ஓடான்னு சொல்றாரு. ஆனா அப்பவும் வலியின் காரணமாக இந்த நண்பன் புதியவனால எழுந்து போகவே முடியல. அப்போ நண்பா என்ன ஓன் கூட கூட்டிட்டு போயிடுறா, என்னால முடியலடான்னு சொல்லி புதியவன் கெஞ்சி கேட்கும் போது சரி வாடான்னு சொல்லி ஆவியாக வந்திருக்கின்ற நம்முடைய வாசமுத்து அவருடைய நண்பரையும் அவருடைய சேர்ந்து கூட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு நண்பர்களும் ஆவிகள் ஆயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் பண்ற அட்டகாசங்களை அந்த ஊர் மக்கள் யாராலுமே தாங்கிக்கவே முடியல. அதனால செம்பர குடும்பம் தன்னுடைய குலதெய்வமான ஆவாரங்காட்டு சாஸ்தா கிட்ட போய் முறையிடுறாரு. இந்த ரெண்டு ஆவிகளையும் ஆண்டவா நீ தான் கட்டுப்படுத்தி கொடுக்குன்னு கேட்கும்போது செம்பர குடும்பனுடைய கனவுல வந்த சாஸ்தா அவங்க ரெண்டு பேரையும் நான் கட்டுப்படுத்தி கொடுக்கிறேன், இறந்து போன வாசமுத்துக்கு ஒரு சிலை அமைச்சு மந்திரமூர்த்தி அப்படிங்கிற பேர்ல அவனுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணி வா, அதே நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்டான புதியவனுக்கும் அந்த இடத்துல நிலையத்தை கொடுத்து தடிவீரன் அப்படிங்கிற பேர்ல புதியவனையும் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்படி சாஸ்தா சொன்னதின் பேரிலே அந்த ஏழூர் நாட்டாமையும் இந்த ரெண்டு சாமிகளுக்கும் நிலையத்தை கொடுத்து அவர்களுக்கு படையல் போட்டு இங்கே மந்திரமூர்த்தி சாமியாகவும் தடிவீரன் சாமியாகவும் இந்த ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இந்த மந்திரமூர்த்தி சாமி வண்ணார் குலத்திலே பிறந்ததுனால அவருடைய குல மக்கள் எல்லாம் இவரா வண்ணார மாடன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வண்ணார மாடனுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல சிறப்பான கோவில்கள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுக்கு பிடிச்ச குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.